விஜய் விஜய் விளாக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு நம்ம நண்பர் வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஜெட் பிளாக் ஸ்டுடியோஸ்னு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கு, இனிமேல் வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகேங்க ஐயா, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு அவர் ஆகும் ஐயா அந்த கதையை சொல்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம மயிலாப்பூர்லேருந்து அப்படியே டீனர் வழியாக வந்துட்டோம், ரொம்ப பல ஸ்ட்ரகிள் அதெல்லாம் விடுங்க, இது வந்து நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் மதிங்க, தயவுசு மாஸ்டர் கொடுங்க, பீஸ் கொடுங்க, ஏன்னா மாஸ்டருக்கும் குடும்பம் இருக்குது. நான் அதை தான் இளைஞர்கள் சொல்கிறேன், இதை கற்றுக்கோங்க, ஜாலியாக ஜாலியாக பேசுகிறது வேறு, நல்லா கற்றுக்கோங்க, மறுபடி கற்றுக்கோங்க. அப்புறம் இல்லை இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து அங்கே போய் கற்றுக்கணும் இங்கே போய் கற்றுக்கணும் இல்லை, பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் கிளாஸ் வச்சுருப்பாங்க, போங்க கற்றுக்கோங்க, மறுபடி கற்றுக்கிட்டு மாஸ்டர் சொல்கிறத கேளுங்க. எவ்வளோ பெரிய ஆளாலும் மாஸ்டர் மறக்காதீங்க, அதுதான் சொல்கிறேன் நான். இன்னொன்று, டான்ஸுன்றது வந்து ஒரு எல்லாருக்கும் புரியணும், அதுதான் டான்ஸ் ரெண்டு விஷயம் தான், ஒன்றும் பிடிக்கணும் இன்னொன்றும் புரியணும், அவ்வளோதான். இல்லை, இன்றைக்கி வந்து தடிக்கு வந்தால் ஷோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க லக்கு. அப்போ வந்து நாங்களாம் வந்து ஓடணும், அங்கே எங்கள் ஒரு நிகழ்ச்சி வந்து அண்ணாநகரில் நடக்கும், இன்னொரு நிகழ்ச்சி டீநகரில் நடக்கும், இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே டிவியை பார்த்து செல்லு பார்த்தே வந்து கற்றுக்குறாங்க. ஸோ வந்து நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஐயா. சினிமாவில் வந்து எல்லாருக்குமே வந்து டான்ஸுன்றது வந்து சினிமாக்குள்ளே போகணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வெறும் டான்ஸெலாம் போகணுன்னா டான்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க, இல்லை நல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. டான்ஸ் வந்து பெரிய விஷயம், அதை வந்து நான் மறுபடி எங்கள் சுற்றுலாம் வர்றது கடைசியில் மறுபடி கற்றுக்கோங்க, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஆ, எல்லா டான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே வந்து மறுபடி கற்றுட்டு வந்து ஆடுறாங்க இப்போது ஆர்டிஸ்ட்லாம். அப்போ வந்து பிரபுமாஸ்டர் சூப்பராக டான்ஸ் ஆடுவார், ஒரு சிலர் தான் இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாம் வர ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து புதுசாக வரோம், எல்லாமே வந்து டான்ஸ் கற்றுட்டு ஃபைட்டு கற்றுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்று தான் வராங்க. புரியல? ஆ, எனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது, நானும் அடுத்தது நடிக்கணும், அடுத்தது நான் நடி ஹீரோலாம் வேணாம், ஒரு சைடு கேரக்டர் அந்த மாதிரி கொடுங்க, ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் ஆசை இல்லை, நடிக்கணும், அடுத்தது அப்படியே ஒரு டைரக்ட் பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம், அப்படியே அப்படி போயிடணும், அரசியல் அப்படி போயிடலாம். நன்றி, ரொம்ப நன்றி, நான் ஜாலியாக பேசினேன், எதுவும் சீசாதிங்க, ஏன்னா நம்ம ஜாலியாக பேசினா தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான். தேங்க்யூ, நன்றி 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 ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது வந்து நம்ம ஸ்டுடியோ ஜெட் பிளாக், அதாவது இந்த கொரோனா டைமை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக ஜெட்டு வேறு வந்திருக்கோம், இப்படி யோசிச்சேன், ரொம்ப நாள் யோசிச்சேன் ஐயா நான். தேங்க்யூ, நான் லைவாக பேசுறது அப்படியே பேசுங்க, அப்போ ஜாலியாக தான். இது வந்து நீங்கள் வந்து நான் பேசுறது எவ்வளோலாம் எடிட் பண்ணுங்கள், ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், இவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல ஏமன் பதானி சார் இருக்கார்ல, அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, அதை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த என்ன சொல்லு, பவுண்ட்ரி 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 ஒரு வாட்டி சொல்ல சொல்லுங்களேன், தெரியாது, ஏமன் பதானி சார் அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, கேட்டதே இல்லை. பவுண்ட்ரி 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 சொல்லுங்கள், பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி, எடிட் பண்ணாமல் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி நன்றி. இன்ட்ரெஸ்டான பண்ணுறது ஒரு விஷயம்னா மியூசிக்ஸ் மட்டும்தான், ஸ்டடீஸும் அவ்வளோவா நான் கிடையாது எனக்கு, ஸோ வந்து மியூசிக்ஸ் மட்டும்தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு மியூசிக் டைரக்டராகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மு. ஸோ இப்போ விஜய் சார் வந்து எனக்கு அவர் தான் ஃபுல்லாகவே எனக்கு இது பண்ணிகிட்ருக்காரு, கூட சப்போர்ட்டாக விஸ்வா மாஸ்டரும் எனக்கு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து 1.5 மூவி இப்போ ஆக்சுவலி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கொரோனா டைமில் எடுக்கிறாங்க, ஸோ அப்போ அதுக்கு நான் இப்போது சான்ஸ் கிடச்சிருக்கேன் எனக்கு மூவிக்கு. ஸோ இப்போ அது மியூசிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கலாம் கூட சொல்லலாம். மேற்கொண்டு நான் இன்னும் நிறையா படம் பண்ணணும், இனி நான் சினி ஃபீல்டில் வந்து என்னோடய பெரிய இதுவாக வந்து எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும். ஆ, சிங்கிங் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்சுவலி ஃபஸ்ட் நான் சிங்கிங்கில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு இப்போது இது பண்ணிகிட்டு இருக்கேன், மியூசிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன், கம்போஸ் பண்ணி. சாரி, மறு வார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு,
மயில் தோகை போலே விரலுன்னை வருடும் மனம் பாடமாய் உரையாடல் நிகழும் விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் போயில்லையே நம்ம கோச்சிங் தான் வந்து நான் இவருக்கு வந்து சப்போர்ட்டிங்காக நின்றேன், லைட்டாக கை ஒதிருந்தது தலைவருக்கு. ஸோ வந்து சப்போர்ட்டிங் வந்து கூட நின்னா போல, ஆனால் எது நீக்க சொன்னாலும் எனக்கும் தெரில. அவர் பாண்டா போல, சூப்பராக பாண்டா போல. ஆல் த பெஸ்ட் விக்கி. ஆமாம், நான் ஆடலரசன், அவர் பாடலரசன். இவங்க தலைவர் வந்து சிலம்பரசனா, ஒரே அரசன் பரம்பரை அந்த மாதிரி தான். நான் ஜாலியாக பேசுகிறேன்.